रामाञ्जनेयापात्रं दानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदां युग्मरुत्वं व्यामोहतस्तदितरानिग्रायमेने अस्मद्गुरोर्भगवतो श्रीदैकिन्दो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृतार्थबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रसारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासा कुमतिकतिविद्यासद्धान्तदिग्मां सुजाने निरवति करुणार्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्ति श्रीनिधौ वेङ्कटेशे। சாஸ்திரம் வெளில சொல்லியிருக்கக்கூடிய பகவத் ஆராதனமாகிற கர்மங்கள் பல பிரகாரம் இருக்கு. யஜ்ஞம், தானம், தபஸ், இதெல்லாமே ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு ஆராதனம். சாட்சாத் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறது இத்யா என்று பெயர். அது மாத்திரம் இல்லை, அதுதான் ஆராதனம் அப்படிங்கிறது இல்லை. யஜ்ஞம் பண்ணாலும் அதுவும் ஒரு ஆராதனம் தான். ஏன்னா யாகம் அப்படின்னாலே தேவ பூஜா அப்படின்னு அர்த்தம், பெருமாளுக்கான ஆராதனம் அந்த பதத்துக்கே அதுதான் அர்த்தமா. யாகரணத்துல எது தேவ பூஜா யாம் அப்படின்னு எழுதியிருக்கா. யாகம் அப்படின்னு சொன்னா தேவ தேவனை குறிச்ச பூஜை, பெருமாளை குறிச்ச பூஜைன்னு அர்த்தம் அதுக்கு. அதனால எல்லா கர்மங்களுமே பகவத் ஆராதனம். பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லும் போது தேவதாந்தரங்கள் குறித்து எந்த கர்மங்களை யார் பண்ணாலும் அதில் ஆராத்தியனா இருக்கிறவன் நான் தான் சொல்றார். என்னை குறித்து ஆராதனம் தான் எல்லாம் சொல்றார். அப்போ எல்லா வைதிக கர்மங்களுமே அதனுடைய சொரூபம் என்ன என்று பார்த்தா பகவத் ஆராதனமா இருத்தல் அப்படிங்கறதான் அதுக்கு சொரூபமா. இது ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானா ரொம்ப விஸ்தாரமா சாதிச்சிருக்கார். இந்த கர்மங்கள் எல்லாம் ஞானத்துக்கு விரோதி இல்லை, அது பகவத் ஆராதன ரூபமான அப்படின்னாலே ஞானத்துக்கு அனுகூலமானது சாதிச்சிருக்க. அதுல முக்கியமான ஒரு காரணமா தீர்த்த யாத்திரா என்று பெயர். ஆள வந்தார் கீதா சதங்கிரகத்துல கர்மயோகத்தை பற்றி சொல்லும் போது இந்த தீர்த்த யாத்திரை எடுத்திருக்க. ஏதாவது கர்மத்தை எடுத்துட்டு கர்மயோகமா செய்யணும், அதுல தீர்த்த யாத்திரா என்று எடுத்திருக்க. யஜ்யம் மாதிரி தபஸ் மாதிரி தீர்த்த யாத்திரா அப்படிங்கிறதும் ஒரு விசேஷமான ஒரு கர்மம், விசேஷமான பகவத் ஆராதனம். தீர்த்த யாத்திரானா திவ்ய தேசங்களுக்கு யாத்திரையா போறதுக்கு தீர்த்த யாத்திரான்னு பெயர். தீர்த்தம் அப்படின்னா பரிசுத்தம் அர்த்தம். ரொம்ப சுத்தமான திவ்ய தேசங்களுக்கு போய் அங்க புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடினால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் போகும். அங்க எம்பெருமானை சேவிச்சானா நம்முடைய பாபங்கள் எல்லாம் போகும். அந்த ஊர்ல கால் வச்சாலே போறோம், நமக்கு ரொம்ப க்ஷேமம். அங்க பாகவதால சேவிச்சோம்னா நமக்கு ஆத்மா சுத்தமாகும். அதனால அந்த யாத்திரையே தீர்த்த யாத்திரா என்று பெயர். சாஸ்திரங்கள்ல தீர்த்த யாத்திரா அப்படின்வோம், நம்மளா திவ்விதேச யாத்திரா அப்படின்வோம். இது ஒரு பகவத் ஆராதனம் விசேஷமா சொல்லியிருக்கு. இந்த காலத்துல தீர்த்த யாத்திரை பண்றது ரொம்ப சுலபம். யான சௌகரியங்கள், பஸ் காரு இந்த மாதிரி யான சௌகரியங்கள்லாம் இருக்கு. அங்கங்க ஆகாரத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நிறைய இருக்கு, இப்போ சௌகரியங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷம் முன்னாடி வரைக்கும் ரொம்ப சிரமம், நடந்துதான் போகணும் அப்படிங்கிறது. ஒரு 1000 வருஷம் முன்னாடிங்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு 150 வருஷம் முன்னாடி கூட இந்த கதை தான் இருந்தது. நடந்துதான் போயாகணும். ஆகாரத்துக்கு அங்கங்க என்ன கிடைக்கிறதோ அதைதான் பார்த்துண்டாகணும். அங்கே எங்கேயாவது திண்ணையிலையோ இல்லை சத்திரத்திலையோ எங்கேயாவது படுத்துதான் தூங்கி ஆகணும். ஒரு தீர்த்த யாத்திரா அப்படின்னு அதுவும் வடதேசத்துக்கு தீர்த்த யாத்திரான்னு ஒருத்தர் கிளம்பி போனார்னா திரும்பி வர்றதுக்கு பல மாசங்கள் ஆகும், 6 மாசம் 8 மாசம் அப்படின்னு ஆகும். அவர் தாடியோடு திரும்பி வருவார், அவர் யாருன்னே அடையாளம் தெரியாது, அந்த மாதிரி திரும்பி வருவார். ஆனால் இதில் என்ன அழகான விஷயம் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் இந்த தீர்த்த யாத்திரையை அநேக மகான்கள் பண்ணியிருக்கா.
நம்ம ஆண்களிலேயே இருந்த மகான்கள் எல்லாருமே பெரியவா எல்லாருமே தீர்த்த யாத்திரை பண்ணாம இருந்தது கிடையாது. ஜென்மத்துல ஒரு தளமாவது கடக்க போய் அயோத்தியையும் மதுரையும் இன்னும் வாராணசி பத்ரிகாசிரமம் முதலான கஷேத்திரங்களுக்கு எல்லாமும் போய் அங்கிருந்த பெருமாளை சேவிச்சுட்டு வரணும்னு ஆசைப்பட்டு போயிட்டு வந்தவாள் எல்லாருமே உண்டு. இப்ப இத்தனை சௌகரியம் இருக்கும்போது நம்ம யோசிப்போம், ஆனா ஒரு சௌரியமும் இல்லாத காலத்துல பிரயாணத்துக்கும் சௌரியம் கிடையாது, ஆகாரத்துக்கும் சௌரியம் கிடையாது, தங்கறதுக்கும் சௌரியம் கிடையாது, ஒன்றுத்துக்கும் சௌரியம் இல்லாத காலத்துல எதை பத்தியுமே கவலைப்படாமல் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்திருக்காள் மகான்கள். அநேகம் பேர் கடந்தே போயிட்டு வந்திருக்கா, அங்கங்கே தங்கி இருக்கா, அங்கங்கே ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாள் இப்படி எல்லாம் தங்கி பெருமாளை சேவிச்சு இதுவும் அங்கிருந்து கிளம்பி அழகா தீர்த்த யாத்திரை பண்ணியிருக்கா. ஏதோ ஓடி போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் நிதானமாக அழகா பண்ணியிருக்கிறாள். மகான்கள் சரித்திரத்தை எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா தெரியுது அந்த விஷயம். புராணங்கள்ல பார்த்தா விதுரர் தீர்த்த யாத்திரை பண்ணார், பலராமன் தீர்த்த யாத்திரை பண்ணார், இப்படிலாம் பாகவத புராணத்துல இருக்கு. அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை பண்ணான் அப்படின்னு மகாபாரதத்துல இருக்கு. அதெல்லாம் புராண கதைகள். நம்ம ஆச்சாரியர்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பார்த்தோம்னா திருவங்கி ஆழ்வார் தான் எல்லா திவ்ய தேசங்களுக்குமே யாத்திரையா போய் அந்தந்த பாடல்கள் எல்லாம் சாதிச்ச அருளி செய்த. அதே மாதிரி பொய் ஆழ்வார் புதத்தாழ்வார்னா தீர்த்த யாத்திரையா வரைச்சதான் திருக்கோவிலூர்ல ஒன்று சேர்ந்தார். ஆச்சாரியர்கள் எல்லாருமே தீர்த்த யாத்திரை போய் பெருமாளை சேவிச்சு சந்தோஷப்பட்டிருக்கார், மங்களா சாசனம் பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கம் கரிசைல மஞ்சனகிரின் தார்ச்சியாத்ரி சிம்ஹாச்சலவும் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் துவாரவதி பிரயாக மதுரா யோத்யா கயா புஷ்கரம் சாலக்ராமகிரிம் விஷேவியரமதே ராமானுஜோயம் முனிஹி எம்பெருமானார் ராமானுஜர் இந்த ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம். ஸ்ரீரங்கம் கரிசைலம்னா காஞ்சிபுரம், அஞ்சனகிரி என்னால் திருமலை, பார்க்ஷாத்ரினா அகோபுரம், இந்த மாதிரி பல திவ்ய தேசங்களுக்கு தீர்த்த யாத்திரை பண்ண ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம், புருஷோத்தமம்னா பூரி ஜெகநாத கஷேத்திரம், பத்ரி நாராயணம் நைமிஷம், ஸ்ரீமத் துவாரவதி பிரயாக மதுரா அயோத்யா கயா அதெல்லாம் ஸ்லோகத்தில் எழுதி வச்சிருக்கார் ராமானுஜோயம் முனிஹி. அவர் தீர்த்த யாத்திரை பண்ணார், திவ்ய தேச யாத்திரை பண்ணி பெருவாள்லாம் மங்களாசனம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி எல்லா ஆச்சாரியாலுமே தீர்த்த யாத்திரை பண்ணதை அவளுடைய வைபவங்கள்ல நாம சேவிக்கிறோம். இப்போ நம்ம சுவாமி தேசிகனும் காஞ்சிபுரத்தில் ஏழி வந்தவர், அங்கிருந்து திருவேந்திபுரம் ஏழி அப்படியே திருக்கோவிலூர் வழியாக மறுபடியும் காஞ்சிபுரம் வந்தார். அங்கே பல பெருமான மங்களாசனம் பண்ணார், அங்கிருந்து திருவேங்கடமலைக்கு வந்தார், தயாசதகம் மறுபடி செய்தார் என்று வரைக்கும் பார்த்தோம். அடுத்த திருநாமம் இப்போ 91வது திருநாமம் அயோத்யா தீர்த்தரதிஷா திவ்ய தேச கதி பிரியா அப்படின்னு இருக்கு. அயோத்தி முதலான வட தேசம் வட திவ்ய தேசங்கள் அதுக்கு தீர்த்த யாத்திரை பண்ணார், அந்த திவ்ய தேசங்களுக்கு போனார் அப்படின்னு இந்த திருநாமத்தில் இருக்கு. திவ்ய தேச கதி பிரியகான்னு இருக்கு, திவ்ய தேசத்துக்கு போகிறத பிரியமாக வச்சிருந்தார். முதல்லே சொன்ன மாதிரி திவ்ய தேசத்துக்கு போறது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆனா போகணும்னு ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், நம்மளால அதெல்லாம் முடியாது, அது எங்கேயோ இருக்கு அப்படின்னு இல்லாமல் இருக்கு. ஒரு தினமாவது அயோத்திக்கு போயிடணும், ராமன் அவதாரம் பண்ண இடம், ஒரு தினமாவது மதுரைக்கு போகணும், கண்ணன் அவதாரம் பண்ண இடம், ஒரு தினமாவது பிருந்தாவனத்துக்கு போகணும், ஒரு தினமாவது பத்ரிகாசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு மனசுல ஒரு சங்கல்பம், மனசுல ஒரு இச்சா ஒரு ஆசை அது இருந்தால் அது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பெருமாள் நடத்தி கொடுப்பார். அந்த அந்த ரீதியில் அயோத்தி முதலான 16 திருப்பதிகளுக்கெல்லாம் இருந்தவழி மங்களாசாசனம் என்பதை விரும்பினவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம் வரும். விரும்பினவர் அப்படிங்கிறபடினால அவர் இத்தனை சிரமத்தின் நடுவில் எத்தனை ஆசையோடு போயிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. அந்தந்த ஊரில் போய் மங்களாசாசனமும் பண்ணியிருக்கேன். வடதேசத்தை வடநாட்டு திருப்பதிகளில் மங்களாசாசனம் பண்ணது சுவாமி தேசிகன் சாதிச்ச சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற நாடக கிரந்தத்தில் ஸ்பஷ்டமாக தெரியுது. அங்கேதான் வடநாட்டு திருப்பதிகளை பற்றியான மங்களாசாசன ஸ்லோகங்கள்லாம் இருக்குது.
சங்கல்ப சூரியோதயம் ஒரு நாடகம் சம்ஸ்கிருதத்துல, அதை பத்தி இருபது திருநாமம் பின்னாடி வரப்போகுது. ஆனால் இந்த திருநாமம் அதை மனசுல வச்சுதான் காய்ச்சிருக்கேன். வைபவ பிரகாசியில தேசியம் திவ்ய தேசத்துக்கு போனார் அப்படின்னு இருக்கு, மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அதுக்கு சாட்சியா இருக்கிறது வைபவ பிரகாசியில சொன்னதுக்கும் சாஸ்திரநாமத்துல சொன்னதுக்கும் சாட்சியா இருக்கிறது அந்த சங்கல்ப சூரிய நாடக ஸ்லோகங்கள். அயோத்தியை பத்தி ஒரு சில ஸ்லோகங்கள், வடமதுரையில சாலக்கிராம கஷேத்திரத்துல, வாராணசி கஷேத்திரத்துல, திருநாராயணபுரத்துல, அங்கெல்லாம் ஸ்லோகங்கள் இருக்கு. சுவாமி தேசிகனே சாய்ச்சி அந்த நாடகத்துல அழகா வரும். அது சங்கல்ப சூரியோதய நாடகத்தின்படி விவேகன் என ஒரு ராஜா, விவேகம்னா விவேகம்ங்கிற குணம், நமக்கு இருக்கிற குணங்களே தான் அதுல பாத்திரங்கள். விவேகம் அப்படிங்கிற குணம் அதுதான் ஒரு ராஜா. சுமதி, சுமதினா நல்ல மதியின் அர்த்தம், அப்படிங்கிறவர் ராணி. இவா ரெண்டு பேரும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. எதிர்கட்சியில மோகம் என்று ஒரு ராஜா, இவர் வில்லன். துர்மதி அப்படி அவருடைய மனைவிக்கு பெயர். இப்படி விவேகத்துக்கும் மோகத்துக்கும் நடுவில் போட்டி. இந்த விவேக ராஜாவை சேர்ந்தவர்கள் சில பேர், மோக ராஜாவை சேர்ந்தவர்கள் சில பேர். அந்த மோகங்கிற ராஜா வந்து இந்த விவேகத்தை ஒழிச்சு அந்த ராஜ்யத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கிறார். ஆனா விவேக ராஜன் வந்து அந்த மோகத்தை ஜெயிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நாடகம் வரும். 10 அங்கம் இருக்கிற ஒரு நாடகம், அங்கம்னா பகுதி, 10 பகுதி இருக்கிற ஒரு நாடகம். அதுல 6வது அங்கத்துல அழகா ஒரு விஷயம் வரும். இந்த விவேகங்கிற ராஜா தியானம் பண்றதுக்கு நல்ல இடம் எது அப்படின்னு தேடி போறார், தேர்ல ஏறி போறார். நிஜ தேர்ல ஏறி போகல, மனோரதம் அப்படிங்கிற தேர்ல ஏறி போறாராம். அதாவது மனசால போறார் அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிற தேர் ஏறி, மனோரதம் அப்படிங்கிறதே ஒரு ரகம் தானே, ஒரு தேர். அதனால மனோரதம் அப்படிங்கிற ரசத்துல ஏறி தர்க்கம் அப்படிங்கிறவர் சாரசியா வச்சிருந்திருக்கார். அதாவது மனசால போகிறார், தர்க்கத்தால நினைச்சு பார்க்கிறார், எது நல்ல திவ்ய தேசம், எங்க போய் தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா ஆராய்ஞ்சு பார்க்கிறார். இது வரும் அதுல ஒரு இடமா போய் இங்க தியானம் பண்ணலாமா, இங்க தியானம் பண்ணலாமா, அந்த ரீதியில அந்தந்த திவ்ய தேசங்களை பத்தி ஸ்லோகங்களை எல்லாம் சாதிக்கிறார். அதுல மனோரதம் அப்படிங்கிற தேர்ல ஏறி போற அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதை வச்சுட்டுதான் இங்க திவ்ய தேச கதி பிரியா அப்படின்னு இருக்கு. திவ்ய தேசத்துக்கு எழுந்தருளினார் அப்படின்னு இல்லாமல் மனோரசப்பட்டார், ஆசைப்பட்டார் அப்படின்னு இருக்கு. சாலக்கிராமம் அடைய நெஞ்சேங்கிறார் திருமங்கையாழ்வார். சாலக்கிராமம் தான் கடைசியில இருக்கிற க்ஷேத்திரம். அதாவது நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தோம்னா ரொம்ப கடைசியில வடக்குல இருக்கிறது சாலக்கிராமம். அது பாரத தேசத்திலே இல்லை, நேபாள தேசத்துல இருக்கு. அந்த சால கிராமத்தை பத்தி சொல்லும் போது சால கிராமம் அடைய நெஞ்சேங்கிற, மனசே நீ சால கிராமத்துக்கு போங்கிற, முதல்ல சரீரம் போகிறது முக்கியம் இல்லை, மனசு போறது முக்கியங்கிற. அது காமிக்கிற மாதிரி சங்கல்ப சூரியோதயத்திலும் இருக்கு, அதை காமிக்கிறது இந்த திருநாமம். தர்க்கம்ங்கிற சாரதியை வச்சிருந்து மனோரசத்துல ஏறி இந்த விவேகம் அப்படிங்கிறவர் போகும்போது அயோத்தியா கஷேத்திரத்தை முதல்ல பாக்குறார். முதல்ல சங்கல்ப சூரியோதயத்துல அயோத்தியா தான் இருக்கு, கடைசியில திருமலை இருக்கு. முதல்ல அயோத்தியை இருக்கிறவர்களால்தான் இந்த திருநாமத்திலையும் அயோத்தியாதி, அயோத்தியா முதலிய அப்படின்னு இருக்க. எல்லா திவ்யதேச பேரும் இதில் சொல்லல, தேசிகன் அங்க மங்களாசனம் பண்ண திவ்யதேசங்கள் எல்லாத்தோட பேரும் இதுல இல்ல, இந்த திருநாமத்துல சொல்லல. ஆனா அயோத்தியாதி என்று சொல்றீங்க, அயோத்தியா முதலான திவ்யதேசங்களுக்கு போனார். ஏன் முதல்ல அயோத்தியை சொன்னார் அப்படின்னா, அந்த சங்கல்ப சூரியோதயத்தை பார்த்தா முதல்ல அயோத்தியா இருக்கு. அயோத்தியா திவ்யேயம் வகதி சரயூர் அத்ர விரஜா விபோரேதே யூபாஹ விதி நியம நிர்முக்த பசவஹ அகுண்ட ஸ்வாதந்த்ர்யஹ ஸ்வபதம் அதிரோஹன்னவசரே சஹானைஷீதத்ர ஸ்திரசரவசேஷம் ரகுபதிஹி. அயோத்தியை பார்த்த உடனே, அயோத்தியை கிட்ட போன உடனே, இந்த அயோத்தியைங்கிறது ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னா, இது ஸ்ரீவைகுண்டம் தான். இந்த திவ்ய தேசத்துக்கு போனால் சீவி கொண்டம் போன மாதிரி அத்தனை சந்தோஷம்.
என்ன கேட்டா ஸ்ரீ வைகுண்டத்துக்கும் அயோத்தியா என்று பெயர் உண்டு, இதுக்கும் அயோத்தியான்னு பெயர். ஸ்ரீ வைகுண்டத்தை அயோத்தியான்னு வேதமே சொல்றது, தேவானாம் பூர யோத்தியா அப்படின்னு சொல்றது. யாராலையும் யோகம் பண்ண முடியாது, யுத்தம் பண்ண முடியாது, அலங்கா பெருநகர் அப்படின்னு சொல்றான், யாராலையும் கலக்க முடியாது. அதனால ஸ்ரீ வைகுண்டத்துக்கு அயோத்தியான்னு பெயர், இதுக்கும் அயோத்தியான்னு பெயர். ஸ்ரீ வைகுண்டத்துக்கு பேரா நதி இருக்கு, இங்கு சரையூ நதி இருக்கு. ஸ்ரீ வைகுண்டத்துல அநேக தூண்கள்லாம் இருக்கு, சஹசிரஸ்தூணா மண்டபங்கிற மாதிரி 1000 தூணு 100 தூணு அப்படின்னு கணக்கு கணக்கு ஏகப்பட்ட தூண்கள் இருக்கு. இந்த அயோத்தியிலையும் அநேக ராஜாக்கள் யாகம் பண்ணபடினால இங்கேயும் நிறைய யாக தூண்கள், யாகத்துல தூண்லாம் விற்பா, இந்த யாக தூண்கள்லாம் இருக்கு. இந்த யாக தூண்கள்ல பசுக்களை கட்டி மோசனம் பண்ணுவா, கடைசியில சொர்க்கத்துக்கு அனுப்புவா. பசு அப்படின்னா மிருகங்கள் அப்போ, மிருகங்களை கட்டி யாகத்துல வச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவா. அதை மாதிரி ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலையும் மோசனம் பண்றாளாம், அதான் முக்தி கொடுக்கறாள். அதனால எல்லா விதத்திலையும் பார்த்தா ஸ்ரீ வைகுண்ட லோகம் இதுவும் ஒன்னா இருக்கு. இன்னொன்னு என்ன கேட்டா, ஸ்ரீ வைகுண்டத்துல பெருமாள் இருக்க, அயோத்தியிலையும் பெருமாள் அவதாரம் பண்ணிட்டார், அதனால அதுவும் ஒன்று ஒத்தி போயிருக்கு. அகுண்ட சுவாதந்திரியா, அந்த பெருமாள் என்ன பண்ணாராம், இது ரெண்டும் ஒன்னா இருக்கிறத பார்த்து இந்த கடைசியில தன்னுடைய ஸ்ரீ ராமாவதாரத்தை முடிச்சுண்டு ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் கூட்டுண்டு போனார். சகாதை ஹீது அத்த ஸ்திரசரம் அசேஷம் ரகுபதி. ஸ்திரசரம் புல்லிலிருந்து ஆரம்பிச்சு தாவரங்கள், கால்நடைகள், மனுஷர்கள், என்னென்ன ஜீவன்கள் இருக்கோ எல்லாரையும் தன்னோடு கூட கூட்டுண்டு போனாராம் பெருமாள். ஏன்னா தன்னுடைய ஊர்ல இருக்காள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு ஸ்பஷ்டம் ராமாயணத்திலேயே அந்த விஷயம் இருக்கு. சாக்கே தஜனபத ஜனி தனிக ஜங்கம ததிதர ஜந்து ஜனத திவ்ய கதிதான தரிசித நித்திய நிசீம வைபவாங்கிற. அயோத்தியில வந்து பிறக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சம்பத்துக்கு, ஒரு பெரிய ஐஸ்வர்யம். ஜனி தனிக அப்படிங்கிற பறக்காரனா பறக்கவான், ஒருத்தன் பிறக்கும் போதே கோடீஸ்வரனா ஒரு குழந்தை பிறந்தானா, பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்வான். அந்த மாதிரி பிறக்கும் போதே கோடீஸ்வரனை பிறக்கும், பிறக்கும் போதே லட்சாதிபதியா ஏகப்பட்ட சுத்துக்கு அதிபதியா பிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிறக்கும் போதே அயோத்தியில வந்து பிறந்துட்டான் அப்படின்னா அந்த மாதிரியா அத்தனை பிரபாவம் அதுக்கு. பிறக்கும் போதே ஒரு திவ்யதேசத்துல ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா பிறக்கும் போதே கோடீஸ்வரனா பிறந்தா என்ன பெருமையோ அந்த பெருமை. அதான் சாக்கேத ஜனி தனிக அப்படிங்கிற, அதுவே பெரிய ஐஸ்வர்யம். அப்படி பாக்கியம் பண்ண, அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் பண்ண அந்த அயோத்தியில இருக்கிற ஜனங்கள் மாத்திரம் இல்லை, ஜங்கம ததிதர ஜந்து ஜாதா தாவரங்கள் ஜங்கமங்கள் என்னென்ன இருக்கோ கால்நடைகள் எல்லாத்தையும் திவ்ய கதிதான நல்ல கதியை கொடுத்தவர் எம்பெருமான் ஸ்ரீராமன். அப்போ சீவைகுண்டத்துல இருக்கா இருந்தா என்ன கதியோ அந்த கதியை அயோத்தியில இருக்கிறவருக்கும் கொடுத்துட்டாருன்னா அப்போ சீவைகுண்டத்துக்கு அயோத்திக்கு என்ன வித்தியாசம், பெயரும் ஒத்துமையா இருக்கு, நதியும் இருக்கு, தூண்களும் இருக்கு, பெருமாளும் எழுந்திருக்க, சீவை குடத்துக்கு சமமா இங்கேயும் முக்தி கொடுத்துட்ட, மோட்சத்தை கொடுத்துட்ட. சாக்கேதே முக்தி தானாதே அப்படின்னு வரும் தாத்பரிய ரத்னாவளியில, இங்க இருக்கிறவருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்ட. சீவை குடத்துல இருந்தாதான் மோட்சம் கிடையாது, அயோத்தியில இருந்தாலும் மோட்சம் அப்படின்னு விட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒரு திவ்ய தேசம் பெருமாள் ஏன் கொடுத்தார் அப்படின்னா, அக்குள் சுவாத்யா அயோத்தியில் இருக்காளுக்கு ஏன் மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னா அழகா பதில் சொல்றாரு, ஏன் கொடுத்தான்னு அவரை தான் கேட்கணுங்கிற, பெருமாள் தான் கேட்கணும். அவனுக்கு சுவாதந்திரியம் இருக்கு, அதை யாரும் தடுக்க முடியாது. அதுல ஏதோ ஒரு சாக்கு எதிர்பார்க்கிற, சரணாகதிங்கிறதே ஒரு சாக்கு தானே, இவாளுக்கும் என்னைக்கோ எப்போ ஏதோ ஒரு சரணாகதி சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத வச்சுண்டு பட்டம் கொடுத்துட்டார். அகுண்ட சுவாதந்திரியா ஸ்வபதம் அதிரோ கண்ணவசரே. அப்போ குறிப்பா சொல்ற,
தன் சுவாதந்திரியத்தோடு கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்குறாராம். அவர் யாரும் கேட்க முடியாது. அவர் அவர் பரமபதம் கொடுத்தப்புறம் அவர் ஏன் கொடுத்தார் அப்படின்னு சர்ச்சை வேணா பண்ணலாம். இவளுக்கு என்ன உபாயம் இருக்கு, இவ என்ன பண்ணாள், சரணாகதி பண்ணாளா, இது பண்ணாளா, அது பண்ணாலும் சர்ச்சை பண்ணலாம். ஆனால் கொடுக்குறவ போய் நீரே கொடுக்குறீர் அப்படின்னு தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா மோட்சத்தை கொடுக்கறது தன் கையில பெருமாள் வச்சுருக்கார், அது அவர் இஷ்டம். சுவாதந்திரா தரிஹி தஸ்ய சுதந்திரத்வேன அப்படிங்கிறார். சுதந்திரர் தான் அவர், அவர் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லை பிரம்மாவோ இல்லை வேற ஏதாவது தேவர்களோ அவனுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் இவனுக்கு போய் மோட்சம் கொடுக்குறீர், இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்க முடியாது. அது அவருக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ரைட் அது. அதான் அகுந்த சுவாதந்திரியா. அதனால தான் அயோத்தி நகரத்தில் இருக்க ஜனங்கள் மேல தேசிகளுக்கே ஒரு பொறாமை. பெருமாள் கூட்டுன்னு போயிட்டாரு. நம்ம ஒருவேளை அயோத்தியில அன்னைக்கு பிறந்திருந்தோம்னா அன்னைக்கே மோட்சம் கிடைச்சிருக்கும். எத்தனையோ யுகாந்தரத்துல கிடைச்சிருக்கும். நம்ம பிறக்கலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்க போறது. சாகே தசம்பவ சராச்சர ஜந்து நீத்தியா வீக்ஷிய பிரபோ விஷய வாசிதையாப்பியகம் தேங்கிற ஒரு இடத்துல சரணாகதி தீபிகையில பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கும் போது மோக்ஷத்துக்கு போனோம்னா உனக்கு என்ன யோகியதை இருக்குதுன்னு பெருமாள் கேட்கிறார். கர்மாதிஷு திரிஷு கதாம் கதமப்பிதானன்னு, எனக்கு என்ன கர்மயோகம் தெரியுமா, ஞானயோகம் தெரியுமா, பக்தி யோகம் தெரியுமா, இது மூணு என்ன இருக்கு. கர்மயோகம் செஞ்சிருக்கியா அப்படின்னா முதல்ல தெரிஞ்சாதானே செய்யலாம், தெரியவே தெரியாது. திஷு கதாம் கர்மயோகம்னா என்னன்னே தெரியாது. திஷு கதாம் கர்மயோகமா கேள்விப்பட்டதே இல்லையேங்கிற, பக்தி யோகம்னா கேள்விப்பட்டதே இல்லையே. எத்தனையோ மோசமான துர்க்குணங்கள்லாம் இருக்கு மோட்சத்துக்கு விருத்தமா. ஆனாலும் அந்த ஒரு கதையை கேள்விப்பட்டேன்னா சரினா, சாக்கே தசம்பவ அயோத்தியில இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தாமே அப்ப எனக்கும் கொடுங்க. அந்த ஆசையில வந்துச்சு. இல்ல அவெல்லாம் எங்க ஊராச்சேன்னார் பெருமாள். என்னை சேர்ந்தவாளாது எங்க ஊராச்சே அதனால கொடுத்தேன் அப்படின்னா, அடியேனும் தேவர் ஊரை சேர்ந்தவன் தான். அடியேனும் ஒரு திவ்ய தேசத்துல தானே இருக்கேன். ஆனா அதுவும் உங்க ஊர் தானே, அதனால உங்க ஊரை சேர்ந்தவன் தான். அப்ப திருத்தஞ்சாவை சேர்ந்தவன் தான், அடியனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறார் மோக்ஷத். வீக்ஷ பிரபோ விஷய வாசிதையாப்யஹம் தே. அந்த மாதிரி அயோத்தியா நகரத்து ஜனங்கள் மேல ஒரு பொறாமை தேசியனுக்கு இருக்கு அப்படின்னு தெரியுது. என்ன ஆனாலும் சரி, எந்த திவ்ய தேசத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை அயோத்திக்கு உண்டு. எந்த நகரத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை, எந்த நகர ஜனங்களுக்கும் இல்லாத பெருமை அயோத்தியா நகரத்து ஜனங்களுக்கு உண்டு. யாருக்குமே கிடையாது. 108 திவ்ய தேசத்துல எந்த திவ்ய தேசத்துக்கும் இல்லாத பெருமை. திருப்பார்கடல் கூட கிடையாது, சீவை குண்டத்துல கூட கிடையாது, அயோத்திக்கு மாத்திரம் ஒரு பெருமை உண்டு. பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, பல திவ்ய தேசங்களில் அவதாரம் பண்ணியிருக்கார். கண்ணன் வடமுதலில் அவதாரம் பண்ணியிருக்கார், நிசிம்மன் ஒரு இடத்துல அவதாரம் பண்ணார், வாமனன் ஒரு இடத்துல அவதாரம் பண்ணார், அப்படி எல்லாம் சரித்திரங்கள் தெரியும் நமக்கு. மதுரை பற்றி எத்தனையோ பெருமைகள்லாம் இருக்கு. மதுரைக்கு மாயினை மண்ணு வடமதுரை அப்படிங்கிறார் ஆண்டார். பகவத் சம்பந்தம் மாறாத தேசம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. மதுரையில் எப்பவுமே பகவத் சம்பந்தம் இருக்கான், எல்லா யுகத்திலையுமே சத்துரி யுகத்திலையும் இருக்கான். ஆனால் அதுக்கும் இல்லாத ஒரு பெருமை இந்த அயோத்திக்கு உண்டு. என்ன கேட்டா, பெருமாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ண இடம். ஆனால் அதுவும் துவாரகைக்கு உண்டு. துவாரகையில் பெருமாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கார். அதுக்கும் இல்லாத ஒரு பெருமை அயோத்திக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, 14 வருஷ காலம் பாதுகா சாம்ராஜ்யம் நடந்த இடம். வேற எந்த ஊருக்கும் கிடையாது. 14 வருஷ காலம் பாதுகா சாம்ராஜ்யம் நடந்திருக்கு. ஸ்ரீராம சாம்ராஜ்யத்தை காட்டும் வசத்தியா நடந்திருக்கு. அப்ப இந்த பெருமை யாருக்கு உண்டு? அதனால என்ன கேட்டா, முதல்ல அயோத்தியை பார்த்த உடனேயே அதில் கீழே விழுந்து சேவிச்சு இங்கதானே பாதுகா சாம்ராஜ்யம் நடந்தது அப்படின்னு உருளனும் தோணித்தான். மோசித ஸ்திரச்சரான் ஜனபதான் உபாஸ்மஹே ஏஷு காம்சனூவத்சரான் தெய்வதம் தனு ஜவைரி பாதுகா அப்படின்னு பாதுகா சேஷத்தை சாதிக்கிறேன். முதல்ல அயோத்தியை சேவிக்கிறேங்கிற இந்த சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார். எப்படி பாதுகை பரதன் ஏழை பண்ணிட்டு வந்தார், பாதுகா பட்டாபிஷேகம் எப்படி நடந்தது,
அதுக்காக சாம்ராஜ்யம் எப்படி நடந்தது, திருப்பி பாதுகை எப்படி சமர்ப்பிச்சார், இதெல்லாம் விஸ்தாரமா சாதிச்சுன்னு வர, ஆச்சரியமா சாதிச்சுன்னு வர. நடுவுல கோசலான் ஜனபதான் உபாசனை கீழ் விழுந்து சேவிக்கிறேன், கோசல தேசத்தையே சேவிக்கிறேன். ஏன்னு கேட்டா பாதுகா சாம்ராஜ்யம் நடந்த இடம் தெய்வத்தம் தனுஜ வைரி பாதுகா, பாதுகையை தெய்வமா நினைச்சிருக்காவா, எங்களுக்கு ராஜா யாருன்னா பாதுகா அப்படின்னு சொல்லியிருக்கான், நாங்கெல்லாம் பாதுகையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த ஜனங்கள்லாம், அப்படின்னா என்ன பாக்கியம் பண்ணுவார். அதனால அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு திவ்ய தேசம் அயோத்தியா, அயோத்தியாதி அதனால அதை முதல்ல வச்ச. அதே மாதிரி பல திவ்ய தேசங்கள்ல போய் மங்களாசாசனம் பண்ணார் அப்படிங்கறது இதுல உள்ள இருக்கு. வடக்க வடமதுரை போனார், அர்த்தம் கும்பே விநிகித கரையம் கவீனம் திருஷ்டா தாமகிரகண சடுலாம் மாதரம் ஜாதரோஷாம் அப்படின்னு கோபாலகிருஷ்ணி ஸ்லோகத்தை இங்க எடுத்திருக்காரு. வடமதுரையில கோபாலகிருஷ்ணியே வடமதுரையில பண்ணிருப்பாரோ தோன்றது, இதை வச்சு பார்த்தார் எந்த ஊர்ல பண்ணார் அப்படிங்கிறது அதுல இல்ல. ஆனா ஆயர்பாடியிலையும் வடமதுரையிலையும் நடந்த ஒவ்வொரு லீலையும் கோபாலன் சித்தி மேல துவாரகையில என்ன லீலையோ அதை பத்தி எழுத, வடமதுரையில அவதாரம் பிருந்தாவனத்தில் வந்து நடந்த ஒரு சமாச்சாரம் ஒரு லீலைகள், அதை மாத்திரம் சாதிச்சுக்கிறது பார்த்தா ஒருவேளை அங்கு சாதிச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட தோன்றது. அப்போ கண்ணன் மொத்த அவதாரமான உடனே பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்த வைபவம், சொல்ல ஜெயந்தி சம்பவம் அவதார வைபவம், பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்த வைபவம், உரடோடு இழுத்துண்டு போன வைபவம், அம்மாவுக்காக பயந்து அம்மா என்னை விட்டுடுமான்னு அழுத வைபவம், கோபிகாஸ்திரிகளோடு கூட ராசக்கிரியை நடத்தினது, வேணுகானம் நடத்தினது, எல்லாம் சாதிச்சிருக்க, எல்லாம் வடமதுரையில தேசிகளுடைய அனுபவம். அடுத்து சால கிராமம் அப்படின்னு ஆச்சரியமான திவ்யதேசம், பெருமாள் சாலகிராம மூர்த்தியா எழுதுகிறார். புனருபஜனி பீத்தைஹி புண்டரி காது பிஸ்தைஹி சிர பரிச்சிதமேத சிர பரிச்சித பூர்வம் ஸ்ரீ ஹரிக்ஷேத்திரம் ஏத்தது ஸ்ரீ ஹரிக்ஷேத்திரம் அப்படிங்கிற பகவான் நித்திவாசம் பண்ற இடம் சாலகிராம ரூபமா பெருமாள் எழுதியிருக்கார், சாலகிராம நாராயணா எழுதியிருக்கார். அங்கிருந்தா ஹரிமூர்த்தியை கொண்டு வந்து ஆத்துல திருவாராதனம் பண்ணிருந்துருக்கோம். ஆமாண்டா அந்த சக்கர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கான், அதுல போய் சக்கர தப்பி ஒரு தடவை போய் சக்கர தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணார், மறுபடியும் சம்சாரத்துல அவன் திருப்பி மூழ்க மாட்டாங்க, அங்க மூழ்கினா போறோம் சம்சார சாகரத்துல மூழ்க மாட்டான் அப்படிங்கிற. சாலகிராம கஷேத்திரம் புராணங்கள்ல பல விதமா பிரசித்தம். புண்டரீகாதிபிகி புண்டரீகன் முதலானவர்கள்லாம் இங்கதான் ரொம்ப நாளைக்கு வந்து தபஸ் பண்ணாள் அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்ட கஷேத்திரத்துல எம்பெருமானை சேவிச்சுண்டு மாதிரி வாராணசி வந்தார். வாராணசிங்கிறது 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு கிடையாது அது, ஆனா கூட முக்தி கஷேத்திரம்னு பெயர், ரொம்ப பிரசித்தமான கஷேத்திரம், அதுவும் பாரத தேசத்துல ரொம்ப ரொம்ப பிரசித்தம் அது. அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி செவந்திகா புரி துவாரவதி செய்வ சத்தைதே முக்திதாயகாக, ஏழு ஊர் முக்தி கஷேத்திரம், அதுல காசி ரொம்ப முக்கியம், காசி மரணான் முக்தி அப்படின்னு இருக்கு, காசியில மரணம் வந்தால் மோட்சமா. காசி ஒன்றும் திவ்ய தேசம் இல்லையா, ஆழ்வார்கள்ல யாரும் பாடல, காசியில என்ன பெருமாள் இருக்கார் அப்படின்னே பல பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கச்சா காசி மரணான் முக்தி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், முக்தினா பெருமாள் தானே கொடுக்கணும், இப்போ காசியில மரணம் வந்தா முக்தி அப்படின்னு புராண வசனம் பிரசித்தமா இருக்கு, ஜனங்கள் எல்லாரும் நம்புறோம், சத்தியமா இருக்கு. அந்த காசி மங்களாசாசன ஸ்லோகத்துல அதுக்கு பதில் இருக்கு, இக புருஷம் அஜானதாம் புராணம் நியதி வசேன நிமீலதாம் தயாலுகூதிபதிம் உபனிஷதாமபி தூரகம் ரகசியம். காசி கஷேத்திரமே பரமசிவன் எழுதிருக்கிற இடம், பசுபதி அப்படிங்கிற சிவன் எழுதிருக்கார். ஆனா அவர் என்ன பண்றாரா,
காசியில கடைசியில வந்து காலத்தை கழிச்சு கடைசியில காசியில யார் தன்னுடைய பிராணனை தியாகம் பண்றாளோ அவன்கிட்ட ரொம்ப கருணையோடு கூட அவர் அவ காதுல ஸ்ரீ ராம மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவளை மோட்சத்துக்கு அனுப்புறாராம். தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றாராம் பண்ணி அவளுக்கு மோட்சத்துக்கு வழியை அனுப்புறாராம். உபதேசத்தி காசியில சித்து போற ஒவ்வொரு படத்தையும் இழுத்து தம் மடியில போட்டு பரமசிவன் ராம்நாமத்தை சொல்றாராம். உபனிஷதாமபி தூரகம் ரகசியம், உபநிஷத்துல இருக்கக்கூடியது உபநிஷத்தையும் உபநிஷத்துக்கும் தூரத்துல இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு குணத்துக்காக அவர் சொல்றாராம். பசுபதியா இருக்கிறவர் அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட கருணாவான் அப்படிங்கிறதுக்காக தயாலு ஹூங்கிறார். ஏன்னா இக புருஷம் அஜ அனதாம் புராணம், புராண புருஷன் ஸ்ரீராமனை பத்தி கேள்வியே பட்டிருக்க மாட்டான். ஸ்ரீராமன் கிட்ட சரணாகிதி பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஆனா ஏதோ காலப்போக்குல திடீர் காசிக்கு வந்தான், மரணம் அடைஞ்சான் அப்படின்னா உடனே அவனை தூக்கி தன் மடியில போட்டுண்டு அந்த ஒரு ரகசியத்தை உபதேசம் பண்றாராம். இவருக்குதான் ஒண்ணும் தெரியாதே, இல்ல அடுத்த ஜென்மம் எடுக்கட்டும் நினைக்கிறது இல்லையா. அந்த ஊருக்கு யார் வந்தாலும் சரி அவள் இழுத்து போட்டு போறாராம் அவர் அப்படின்னா அப்படிப்பட்ட தயாளு அவருங்க. உபனிஷதி பதி ஸ்வயம் பசுனாம் உபனிஷதாம் அபி தூரகம் ரகசியம். அப்படி அங்க பரமசிவன் கோவில் இருந்தா கூட அவர் ராமநாமத்தை சொல்லி அங்க இருக்கிற ஜீவர்களை நாம் களைத்தேற்ற அப்படின்னா எல்லாருமே நம்புறா இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ராம்நாம் சத்தியகை அப்படிதான் சொல்றாங்க. அந்திம யாத்திரையில கடைசியில யாத்திரை போகும்போது ராமநாமம் சத்தியம் அப்படின்னு சொல்றா. ராமநாமத்தை உபதேசம் பண்ற ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே அப்படின்னு அன்னைக்கு சொன்னவர் ராமநாமத்திலே ஊறி நிற்கிறவர் அவர். அவர் அதைதான் உபதேசம் பண்றாராம். அதிலிருந்து மெதுவா நல்ல செய்தி அவனுக்கு கிடைக்குமா. அதனால அந்த ஊருக்கும் ஒரு மங்களா சாசனம், ஒரு நல்ல காரியம் நடக்கிறது இங்கதான். அதனால அது முக்தி கஷேத்திரமாச்சு. அந்த முக்தி கஷேத்திரமா ஆக்கிறது இந்த விதத்துல பரமசிவன் ஆக்கிறது. இப்படி காசி இந்த மாதிரி திவ்ய தேசங்களெல்லாம் மங்களாசாசனம் பண்ணி திருநாராயணபுரம் வந்தார். மேலை நாட்டில் மங்களாசாசனம் பண்ணார். இன்னும் தொடர்ந்து வருது சங்கல்ப சூரியோதய நாட்டகத்தில். அதை வச்சிருந்து இந்த திருநாமம், அடுத்த திருநாமம் காஞ்சி மாயி யதி க்ஷுத்ர நிராசி ஸ்தம்பலே கனஹா. அழகான விஷயம் காஞ்சின்னு வந்துட்டு காஞ்சிபுரத்தை வந்துட்டு இருக்கும். திவ்ய தேச யாத்திரையெல்லாம் முடிச்சுண்டு தன்னுடைய சொந்த ஊரான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். இப்ப சம்பிரதாய புரோசனம் நடந்துட்டு இருக்க, காலக்ஷேபங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க. அந்த காலத்துல எத்தனையோ மதங்கள் இருந்தது, யாதவ பிரகாச மதம், பாஸ்கர மதம், ஏகப்பட்ட மதங்கள்லாம் இருந்தது. ஒரு பக்கம் பௌத்த மதம், ஜெயின மதம் முதலான ஆஸ்திக மதங்கள், இன்னொரு பக்கம் ஆஸ்திக மதத்திலேயே பல விதமான அபிப்பிராய பேதங்கள், இப்படி எல்லாம் ஏகப்பட்டது இருந்தது. இப்ப மாதிரி கிடையாது. இப்போ வெளி மதங்கள் நிறைய வந்திருக்கு. அதாவது பாரத தேசத்துல இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து சில மதங்கள்லாம் வந்திருக்கு. அப்ப அந்த பிரச்சனை கிடையாது. உள்நாட்டிலேயே பாரத தேசத்திலேயே பல மதங்கள் இருந்திருக்கு. அவெல்லாம் வந்து வாதம் பண்ணுவார், வாதம் பண்ணி வாதத்துல ஜெயிக்க சொல்லி நிர்பந்தப்படுத்துவார். இது ஜெயிச்சாதான் உமனை ஒத்துக்க முடியும். ஒத்துக்காட்டா போயேன் அப்படின்னு விட முடியாது. ஏன்னா வாதத்தில் நீ தோத்துட்டியானா எங்க மதத்துல சேர்ந்துள்ளோம். அந்த மதத்தை பரப்புறதுக்காக தன்னுடைய புத்தி சாத்துரியத்தை எல்லாம் வச்சுட்டு அங்கங்க போய் வாதம் பண்ணி அவ அவளை ஜெயிச்சு நிறைய பேரை தம் மதத்துக்கு மாற்றிடுது. இப்படி ஒன்று நடந்திருந்தது, ரொம்ப நாள் நடந்திருந்தது, இத்தனையோ வருஷங்கள். பழைய வழக்கம் அது, வாதத்துக்கு கூட்டா போயாகணும். அப்படி இல்லை அப்படின்னா தோத்துட்டேன்னு ஒத்துக்கணும். போய் தோத்தாச்சுன்னா மதம் மாறி ஆகணும். இதெல்லாம் நிர்பந்தம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியேதான் பகவத் ராமானுஜர் எத்தனையோ பேரை மாற்றினார். அவன் மதத்திலே நம்ம மதத்துக்கு மாற்றிருந்தேன் பல பேரை. அப்போ அதே மாதிரி ஆனோ எவனோ ஒருத்தன் காஞ்சிபுரத்தில் வந்து தேசிய நிகழ் இருக்கிற இடத்துல வந்து தன்னுடைய மதத்தை எடுத்து சொல்லி வாதம் பண்ணணும்னு ஆரம்பிச்சான். ரொம்ப சுலபமாக அனாயாசம் அவனை ஜெயிச்சுட்டார். நான் சொண்டைக்கா அப்படின்னு ஜெயிச்சுட்டார். ஆனால் அவனுக்கு அது ரொம்ப அவமானமாக போயிருக்கு. அவன் மாயாவி, அதனால அந்த பொறாமையினால இவருக்கு ஏதாவது உபத்திரவம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய மாயையை பிரயோகம் பண்ணார். அதுபடி இவர் காஞ்சிபுரத்தில் குளத்தங்கரையில் மேலே உட்காந்து காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார்.
அவன் கீழே குளத்துல இறங்கி தீர்த்தம் சாப்பிட்டான். இவன் தீர்த்தம் சாப்பிட தேசிகனுடைய வயிறு ரொம்பி போடுது. இவன் சாப்பிட்டே இருக்கான், ஆனா தீர்த்தம் மாத்திரம் அவர் வயிறுக்குள்ள போடுது. நிறைய சாப்பிட்டு இருக்கான், அதுவே தீர்த்தம் நிறைய போய் 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 வயத்துல உபதிரவம் வரா மாதிரி ரொம்ப தீர்த்தம் நிறைய சேரக்கூடாது வயத்துக்குள்ள. வருண பாசம், வருண கிரீதம் அப்படிலாம் வேதத்துல வரும். ஜலாம்சம் நிறைய போய் மகோதரம் அப்படின்னு சொல்லுவா. ஜலாம்சம் நிறைய போய் வயிறு பெருத்து போய் தீர்த்தாம்சம் அதிகம் வச்சா அது ரொம்ப கெடுதல். வேதத்துல அது அதெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு யாகம் இருக்கு, கதைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. கதை கேட்டாலே போறோம். சௌனசேபமாச்சாபயதி வருணபாசா தேவையினம் முஞ்சதி அப்படின்லாம் வரும். சௌனசேப ஆக்கியானம்னு ஒண்ணு இருக்கு, சௌனசேபனுடைய கதை. அதை கேட்டா வருணபாசத்திலிருந்து விடுபடலாம் அப்படிலாம் வரும். அப்போ அதே மாதிரி ஒரு உபத்திரத்தை இவருக்கு கொடுக்கலாம்ங்கிறதுக்காக அவன் தீர்த்தபானம் பண்ணான். இது மெதுவாக இருக்கு. தேசிய எனக்கு தெரிஞ்சது என்ன வயிறு திடீர்னு இப்படி தீர்த்தம் உள்ள வந்து பார்த்த இவன் பண்ற மாயா அது அப்படின்னு தெரிஞ்சது. உடனே பக்கத்துல தூண்ல ஒரு கோடு போட்டாராம் தன்னுடைய நகத்தினால, சின்னதா ஒரு கோடு போட்ட. அதுக்கப்புறம் அந்த தீர்த்தங்கள்லாம் அந்த கோடு வழியே வெளியில வந்துருக்கு. இவர் ஒரு மாயையை தனக்கு தெரிஞ்ச மாயையை இவர் உபயோகம் பண்ணிட்டார். அவன் கடைசியில தீமை வந்து வெட்கப்பட்டு நான் ஏதோ மாயினால ஜெயிச்சுலாம் பார்த்தேன் அசுரரசன் மாதிரி ராவணன் இந்திரஜித் அவெல்லாம் நேரம் யுத்தம் பண்ண முடியாட்டா மாயா யுத்தம் பண்ணுவான்னு வரும். அந்த மாதிரி நான் உங்களோட நேரம் நின்று ஜெயிக்க முடியல, ஞானத்துல ஜெயிக்க முடியல, மாயையில் ஜெயிக்கலாம் பார்த்தேன், கடைசியில அதுலயும் தோத்து போயிட்டேன் அப்படின்னு கீழே வந்து மன்னிப்பு கேட்டுன்னு போனான் அப்படின்னு ஒரு வைபவம் இருக்கு. அதை சொல்ற திருநாவன் இது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, நம்ம ஆச்சாரியாளுக்கு எல்லாமே இந்த மாயையெல்லாம் நல்லா தெரியும். இந்த ஜாலங்கள் இதை கொடுக்கறது அதை கொடுக்கறது அதெல்லாம் தெரியும், ஆனா எதுவுமே வெளியில காமிச்சுக்க மாட்டான். ஏன்னா உண்மையான ஒரு ஞானம் என்ன அப்படின்னு கேட்டானா சரணாகிதி தான். எதுவும் தெரியாமல் பெருமாள் திருவடியில போய் சேர்ந்து இருந்து மோட்சத்துக்கு போய் சேரணும், அதுதான் புருஷார்த்தம், அதுதான் தேவை. நடுவில் இந்த மேஜிக் வேலை இதெல்லாம் பண்றதெல்லாம் லௌகீகத்துக்காக, அதெல்லாம் நம்ம ஆச்சாரியர் ஒரு நாள் ஈடுபட மாட்டான். தெரிஞ்சா கூட அரியனுக்கு தெரிஞ்சே பல பெரியவர்கள்லாம் இருந்தா நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவா, ஆனா அவன் எதுவுமே வெளியில காமிச்சுக்க மாட்டான். மகான்கள்லாம் மகான்களா இருப்பான். அந்த மாதிரி தேசிகரம் வெளியில எதுவும் காமிச்சுக்காம இருக்க ஹைகிரீவ கடாட்சத்தினால சகல வித்தியும் அவர் கையில இருக்கிறபடினால ஒரு கிணறும் கட்ட முடியும், அவரால் ஒரு விக்கிரகமும் நிர்மாணம் பண்ண முடியும், ஒரு சிற்ப காரியமும் செய்ய முடியும், எல்லா காரியமும் செய்ய முடியுங்கிற மாதிரி இந்த மாயையிலையும் அவரை யாராலையும் மிஞ்ச முடியாது. இன்னும் நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு ஊரை ஏமாத்துற காரியங்கள்லாம் பண்ணாமல் ஞானத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற, ஏன்னா அதை காட்டிலும் பெரிய ஹிதம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரிதான் பகவத் ராமானுஜனும் எழுந்தார், அந்த மாதிரிதான் சுவாமி தேசிகனும் எழுந்தார். தேசிகன் சரித்திரத்துல இந்த மாதிரி சில வைபவங்கள்லாம் தெரியும். திருமிசையாழ்வார் சரித்திரத்துல கூட தெரியும் இந்த மாதிரி திருமிசையாழ்வார்கிட்டையும் மாயாவிகள்லாம் கீழே விழுந்து யோக சித்தர்கள்லாம் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டுன்னு போனாலும் ஆகாசத்துல பறந்துருக்கான் ஒரு யோகி ஒருத்தன், அதனால மேல பறக்க முடியல. என்ன காரணம் பார்த்தா கீழே திருமிசையாழ்வார் தபஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த அளவு தபஸ் பிரபாவம் அவளுக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி தேசிகளுக்கும் அந்த அளவு இருந்திருக்குங்கிறது இதனால தெரியுது. காஞ்சி மாயி யதி க்ஷுத்ரா, யதி க்ஷுத்ரா நீச்சமானவன், நிராசி ஸ்தம்பலேகனா அவன் அவனை ஒழுக்கும்படியாக தூணில் கீறினவர் என்ன அர்த்தம். வித்யாரண்ய சமத்காரதாயி வைராக்ய பஞ்சகா என்று 93வது திருநாமம். வித்யாரண்யர் ஒருத்தர் இருந்தார், அவர் தேசியனுக்கு பால்யத்திலிருந்தே ரொம்ப சகாவா இருந்தார், பல சாஸ்திரங்கள்லாம் படிச்சு ரொம்ப பிரசித்தமான ஒரு பண்டிதர். அதாவது பிரசித்தமான பண்டிதர் அப்படின்னு நாம சொல்ல முடியல, அந்த காலத்துல இருந்த மகாபுருஷர்ல அவர் ஒருத்தர். அவர் ராஜாக்கிட்ட ராஜகுருவா இருந்தவர், மந்திரியாவே இருந்தவர். ஹரிஹர புக்கா ராஜாக்கள் இருந்தா அங்க மந்திரியா இருந்தவர். அவருக்கு தேசிகனுடைய பிரபாவங்கள்லாம் நல்லா தெரியும். தேசிகன் அவருக்கு பாஜத்திலிருந்து சகான மாத்திரம் இல்லை,
தேசிகனோட பிரபாவம் நல்லா தெரிஞ்சு வர்றார். அவர் எழுதின புஸ்தகம் ஒண்ணு இருக்கு, சர்வ தரிசன சங்கிரகம், நீங்க ரொம்ப பிரசித்தம் அது. எல்லா தரிசனங்களை பத்தியும் எல்லா சாஸ்திரங்களை பத்தியும் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அதுல தேசி எழுதின ஸ்லோகத்தை அவர் எழுதியிருக்கார். திரவியா திரவிய பிரபேவா பிரபேதான் தத்துவம் உண்டாகலா ஒரு ஸ்லோகம், அதை குறிப்பு காமிச்சிருக்கார். தேசிய எழுதின ஸ்லோகம்னு சமகாலத்துல இருந்த ஒரு பண்டிதனை இத்தனை கௌரவத்தோடு கூட தன்னுடைய கிரந்தத்துல குறிப்பிட்டு எழுதியிருக்காருங்கிறது பெரிய விஷயம் அந்த காலத்துல. அந்த மாதிரி அத்தனை வேண்டியவர். இன்னும் தேசிகளுக்கும் அவருக்கும் சம்வாதம் பல இடத்துல நடந்ததா தெரியுது. தேசிகளுடைய வைபவத்துல இன்னொரு இடத்துல இந்த வித்யாரண்யர் அப்படிங்கிறவருக்கும் அக்ஷோபியமுனி அப்படிங்கிறவருக்கும் வாதம் நடந்ததுதான். வித்யாரண்யர்ங்கிறவர் அத்வைதி, அக்ஷோபியமுனி அப்படிங்கிறவர் துவைதி. இவ ரெண்டு பேருக்கும் வாதம் நடக்கச்ச மத்தியஸ்தர் ஒருத்தர் வேணும், நடுநிலை தீர்ப்பு சொல்றது. அப்போ ஒரு அத்வைதியை போட்டா அவருக்கு சாதகமா சொல்லுவார், துவைத்தியை போட்டா இவருக்கு சாதகமா சொல்லுவார். அதனால ரெண்டு பேருமா சேர்ந்து தேசிகன் மத்தியஸ்தர் ஆக்கினா, தேசியன் மத்தியஸ்தரா இருக்கிறாலும் ரெண்டு பேரும் ஒத்துந்தான். இவர் எந்த பக்கம் சொல்ல மாட்டார், கரெக்டா சரியா சொல்லுவார். தேசிகர் கட்சியில மத்தியஸ்தரா இருந்து இந்த அக்ஷோபியமுனி ஜெயிச்சார், வித்யாரண்யர் தோத்து போனார் அப்படின்னு தீர்ப்பு சொன்னார். அப்படி இருந்தும் தேசியன் கிட்ட அவருக்கு ரொம்ப கௌரவம், அது உண்மையான ஒரு பாண்டித்யத்தினால. அந்த கௌரவத்தினால தேசியன் கஷ்டப்படுறவே அப்படிங்கிறதுக்காக, அவருடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக வித்யாரண்யர் வந்து ஒரு உபாயம் எடுத்து சொன்னார். கஷ்டம்னா உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருக்கார், நிச்சய போய் பிக்ஷை எடுத்துருந்து உஞ்சவர்த்தியில கிடைக்கிறத சாப்பிட்டு இருக்காரு. ஆனா அவரோ வித்யாரண்யரும் அவர் ராஜகுரு மாதிரி ராஜா மந்திரியா இருக்கார், அறநிலையத்துறை மந்திரியா இருக்கார். அப்ப நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கு. இப்ப நாம நல்லா இருக்கோம், தேசியன் மாத்திரம் கஷ்டப்படுறாரு ஐயோ பாவம் அப்படிங்கிறதுக்காக தேசிகனையும் ராஜா கிட்ட சொல்லி அவருக்கும் ஒரு நல்ல பதவி வாங்கி தரலாம், அவரையும் ராஜகுரு ஆக்கலாம், ராஜகுருவா இருக்க வேண்டியவர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதுக்காக தேசியன் கிட்ட ஒரு சின்ன ஓலை கொடுத்து அனுப்பிச்ச. ராஜா கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன், நீங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்க, கஷ்டப்பட வேண்டாம், சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு ஓலை கொடுத்து அனுப்பிச்சார். ஆனால் பதிலுக்கு தேசிகன் அந்த ஓலையில ஒரு ஸ்லோகம் ஒண்ணு எழுதினார். சிலம் கிம் அனலம் பவேத் அனலம் ஔதரம் பாதிதும் பயப்பிரசிருதி பூரகம் கிமுனதாரகம் தாரகம் பயத்னமலமல்லகம் பதிபடச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா புதா ஹ்யகஹ குக்ஷித குக்ஷிதஹான்னு ஒரு ஸ்லோகம், வைராகியத்துக்காக இந்த ஸ்லோகம். இதுக்கு அங்க ராஜா கிட்ட வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எழுதின ஸ்லோகம். ராஜா கிட்ட போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஐஸ்வர்யம் கிடைச்சா என்ன அப்படின்னு கேட்டா நல்ல ஆகாரங்கள்லாம் சாப்பிடலாம், சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னா சிதம் கிம் அனலம் பவேத் அனல மௌதரம் பாதிதும், நல்ல ஆகாரங்கள்லாம் எதுக்கு? நம்ம வயத்துல இருக்கக்கூடிய அக்னி தான் பசியா இருக்கு, அந்த பசி போகணும் அப்படின்னா அரிசி கிடைச்சா போறாதா, சாதம் இருந்தா போறாதா, இன்னும் விதவிதமான பட்சணங்களோ இல்ல இன்னும் விதம் விதமான ருச்சிகள் இருக்கக்கூடிய பதார்த்தங்களோ அதெல்லாம் இருக்குங்கிற, பசி போகணும் அவ்வளவுதானே, அது சாத்தாலும் பசி போக போறது, இது சாத்தாலும் பசி போக போறது. இப்போ தானியம் போறாதா, சாதம் போறாதா, அங்கங்க புடுக்கி இருக்கக்கூடியது அங்கங்கே செதறி இருக்கக்கூடிய தானியமே போருமே, இல்ல உஞ்சவர்த்தியில வரக்கூடிய தானியமே போருமே, நிறைய சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம், ஏகப்பட்ட செய்து வச்சு அதை சாப்பிட்டுதான் முடியுமா? அதுவே முடியாது. அப்போ தேசியன்ற ஸ்லோகம் நம்மளையும் யோசிக்க வைக்கிறது, எதுக்காக இத்தனை படாதமான போடுறோம், எத்தனை பதார்த்தங்கள் லோகத்துல ஆகார பதார்த்தங்கள் இருக்கு லோகத்துக்கு, இத்தனையும் எதுக்கு? ஒரு சாதம் இருந்தா போறாதா, இல்ல ஒரு மோர் ஒரு தயிர் இருந்தா போறாதா, இத்தனை பதார்த்தம் எதுக்குங்கிற தேசியம் வேண்டாமே. அங்க வந்து அப்படியாவது ராஜா அவன் பாடி சம்பாதிச்சு என்ன இருக்குங்கிற, சிலம் கிம் அனலம் பவேத் அனலம் உத்தரம் பாதிதும் பயப்பிரசிருதி பூரகம் கிமுன் அதாரகம் தாரகம், இல்ல இன்னும் ஆகாரம் மாத்திரம் இல்ல சாதம் மாத்திரம் இல்ல, இன்னும் எத்தனையோ போக்கியமான ஆகாரங்கள் நிறைய இருக்கு, அப்படியா தீர்த்தம் போறாதாங்கிற. வேற எதுவுமே வேண்டாம், வேற காஃபி வேண்டாம், இல்ல இங்க போய் அங்க போய் வேற எதுவும் சாப்பிட்றதெல்லாம் எதுவும் வேண்டாம், தாரகம்
ஒரு சாதம் சாப்பிட வேண்டியது தீர்த்த சாப்பிட வேண்டியது வேற எதுவும் வேண்டாம். பய பிரசிருதி பூரகம் கிமுன தாரகம் தாரகம் தீர்த்தானா அதுக்கு பாத்திரம் கூட வேண்டாம் கையிலேயே சாப்பிடலாமே. அயற்ற இல்ல வஸ்திரம் எத்தனை துணிக்கடை இருக்கு, எத்தனை துணிக்கடை இருக்கு, எத்தனை விதமான துணிகள்லாம் இருக்கு, எத்தனை கலர் கலரா துணி இருக்கு, ஏறி ஏறி பார்த்து பார்த்து வாங்கி 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 அதை நிறைய வாங்கி உள்ளுக்குள்ள வச்சு நிறைய வாங்கி முடிச்சு வச்சு சலைச்சு போறது நமக்கு. அயத்தனம் அலமல்லகம்ங்கிற வேசிகள் பசி பட்ட சேரம் கச்சரம் கோபிகளும் இருந்தா போறாதாங்க. வேற என்ன ஒரு சாதாரண வஸ்திரம் இருந்தா போறாதா? நம்மளுடைய மானத்தை காப்பாத்திக்கணும் அவ்வளவுதானே, அவமானப்படக்கூடாது, மானத்தை காப்பாத்திக்கணும் அவ்வளவுதானே. அதுக்கு சாதாரண வஸ்திரம் இருந்தா போறாதா? அதுக்கு போய் இதுக்கு இத்தனை துணி கிடைக்கலாம், இத்தனை நமக்கு தேவையா? நமக்கு தேவையாங்கிற அது இருக்கட்டும், நமக்கு எதுக்கு? கஜந்தி விபுதா புதாஹ. அப்ப ராஜா கிட்ட போய் ராஜாவை சேர்த்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணி புகழ்ந்து பாடி கடைசியில கிடைக்கிறது இருக்குன்னா நன்னா சாப்பிடலாம், நன்னா உடுத்தலாம், சந்தோஷமா இருக்கலாம்னா எல்லாம் இதுவே போரும். இதுக்கு மேல அதெல்லாம் எதுக்கு? சக குக்ஷித குக்ஷிதா வேணும்னா தான் நாங்க போனோம், எனக்கு எதுவுமே வேண்டாமே அப்படின்னு வைராகிய காஷ்டையில இருக்க தேசியம் எதுவும் வேண்டாம். கிடைக்கிறது ஒரு உஞ்ச வைத்தியில என்ன கிடைக்கிறதோ அது போறும். சமீப காலத்திலோட பெருமாள் கோயில் சுவாமி எழுதியிருந்த உஞ்ச விருத்தியில அன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அதோடு திரும்பி வருவார். மறுநாளைக்கும் கூட வாங்க மாட்டார் அரிசி, ஏன்னா மறுநாளைக்கு வேண்டியதை மறுநாள் வாங்கிக்கலாம், அதுக்கு அன்னைக்கே எடுத்து வாங்கி வச்சுக்கணும். அன்னன்னைக்கு வேண்டியதை வாங்கிட்டா போருமே, நிறைய வாங்கி சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் கிடைக்கிறத வாங்கிப்போமே அப்படின்னு நமக்கு தோணும். தேவையில்லையே எனக்கு அப்படின்னு அவருக்கு தோணும். வேஷ்டி சமர்ப்பிச்சா அந்த சுவாமிக்கு, கோஷ்டியில எல்லாருக்கும் வேஷ்டி கொடுக்குறா, அவருக்கும் வேஷ்டி கொடுத்தா வேண்டாம்னு விட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு வேஷ்டி உடுத்தின்னு இருக்கேன், ஒரு வேஷ்டி உடத்திருக்கேன், ரெண்டு வேஷ்டி போதும், மூணாவது வேஷ்டி எனக்கு தேவையில்லைன்னு இருந்தாரு. உடத்திருக்க ஒரு வேஷ்டி நாளைக்கு உடுத்திக்கிறது ஈரத்தோடு நிற்கக்கூடாது. இப்போ இந்த வேஷ்டி உடுத்தின்னு இருக்கேன், மூணாவது வேஷ்டி எனக்கு தேவையில்லை, தேவையாகும் போது சொல்லி அனுப்புறேன், அப்போ வந்து கொடுப்போம் அப்படிங்கிற. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோட சமீப காலத்துல கூட ஒரு 60 வருஷம் முன்னாடி கூட சுவாமி எழுந்த தேசியன் மாதிரினா, அப்ப தேசியன் எப்படி எழுப்ப? இதே உஞ்சவருத்தி தர்மம் சமீப காலத்துல கூட இருந்தது நம்ம சம்பிரதாயத்துல. எத்திரோ மகான்கள் உஞ்சவருத்தி பண்ணியிருந்தார், கோஷ்டிபுரம் சுவாமி உஞ்சவருத்தி பண்ணியிருந்தார், ஆள்பாக்கம் சுவாமி உஞ்சவருத்தி பண்ணியிருந்தார். அந்த மாதிரி வைராக்கியத்தினால இப்படி ஸ்லோகத்தை எழுதிட்டார் தேசிய எழுதி அனுப்பிச்சிட்டார். ஆனால் அந்த வித்யாரண்யர் உடலை, ஏன்னா அவருக்கு தேசியனுடைய பிரபாவம் நல்லா தெரியும் அவருக்கு, ஒரு ஒரு மகானுடைய பிரபாவம் இன்னொரு மகானுக்கு தான் தெரியும், ஒரு வித்வானுடைய பிரபாவம் இன்னொரு வித்வானுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால அவர் உடலை அவர் இல்லை இல்லை நீங்க இப்படி கஷ்டப்படக்கூடாது மறுபடியும் ஒரு ஓலை கொடுத்து அனுப்பிச்சேன், தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கணும், உங்க பாவம் எனக்கு புரியுது, ஆனால் நான் உபகாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு சரிப்படலை, அதனால தயவு செஞ்சு ஏற்றுக்கணும் அப்படின்னா. அப்போ தேசி 5 ஸ்லோகம் பண்ணுறான், ஒரு ஸ்லோகத்துக்கு பதிலாக 5 ஸ்லோகம் பண்ணுறான். அதை பார்த்து வித்யாரண்யருக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சு. வித்யாரண்ய சமக்காரதாயி வைராக்கிய பஞ்சகா, 5 ஸ்லோகத்துக்கு வைராக்கிய பஞ்சகம் தேசியின் ஸ்லோக பாடத்தில் இருக்கு வைராக்கிய பஞ்சகம், வைராக்கியத்தை பெறக்கூடிய 5 ஸ்லோகம், அதனால வைராக்கிய பஞ்சகம். அதை படிச்சா நமக்கே கட்டாயம் வைராக்கியம். வித்யாரண்யருக்கு சமத்காரம் ஆனந்தா, அவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கறது, அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது இந்த 5 ஸ்லோகம். என்ன கேட்டா இது தேசியங்க தகுங்கிறார் அவர் கடைசியில். ஐயோ தேசியம் போய் இப்படி இருக்காரே அப்படின்னு ஆரம்பிச்சவர் இந்த வைராக்கிய பஞ்சகத்தை பார்த்த உடனே தேசியனுக்கு இதுதான் தகும், இது தேசியனுக்கு தான் தகும், இந்த மாதிரி சொல்றதுக்கு யாரால முடியும் அப்படின்னு கொண்டார். இந்த வைராக்கிய பஞ்சகம்ங்கிறது சம்ஸ்கிருத சாகித்யத்தில் ரொம்ப பிரசித்தம். அதாவது ஐக்கிய ஸ்தோத்திரம் கோபாலமி சரி இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் தேசிய ஸ்தோத்திரவாதம் தெரிஞ்சவாளுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. ஆனால் வைராக்கிய பஞ்சகம் அப்படி இல்லை, இது சம்ஸ்கிருத சாகித்யத்திலேயே ரொம்ப பிரசித்தம், எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி அழகான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டது, நிறைய புஸ்தகங்களில் போட்டிருக்காங்க. சோனீகோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுத்ர க்ஷுப்ஜ நரேந்திர சாட்டு ரச்சினா தன்யான் நமன்யாமகே
தேவம் சேவிதுமேவ நிச்சுகுணுமஹேங்கிறார். ஒரு ராஜாவை போய் நம்ம ஆசிரியிச்சு அவனை ஸ்தோத்திரம் பண்ணி திரியம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த ராஜா யாரு அப்படின்னு பார்த்தான்னா அவன் என்ன சர்வேஸ்வரனா, சர்வலோகத்துக்கும் அதிபதியான இந்திரவான் எங்க, இந்த ராஜா எங்க, இவனை எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிற. ஏன்னு கேட்டான், சோனி போன அவன் எங்க ஆள், எந்த எந்த நாட்டை ஆடுறார் அப்படின்னு கேட்டானா, இந்த பூமண்டலத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சின்ன புள்ளியா இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஆண்டுன்னு இருக்கேன், அவ்வளவுதானே. அப்போ அவன் இருக்கிறது ஒரு ஊர், அந்த ஒரு ஊர் ஆண்டு இருக்க, அந்த ஒரு ஊரும் பெரிய தேசத்துல இருக்கும், அது ஒரு கண்டத்துல இருக்கும், அது ஒரு தீபத்துல இருக்கும், அது பூலோகத்துல இருக்கு, அந்த பூலோகமே பிரபஞ்சத்துல ஏதோ ஒண்ணு, அந்த மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு, அந்த பிரபஞ்சத்தை ஆள்றவன் நிம்பெருமான் அப்படின்னும் போது சோடி கோண சதாம்ச பாலனதெல்லாம் பெரிய ஆகாசத்துல ஒரு கொசு பறந்துருந்தா அந்த ஆகாசத்தை எந்த இடத்த அடைக்க முடியும். அந்த மாதிரி இந்த விஸ்தாரமான ஒரு பிரபஞ்சத்தை அதுல எங்கேயோ ஒரு மூலையில இருந்து ஒரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு நான் தான் ராஜா, என்ன எல்லாரும் வந்து பாடுங்கோ அப்படின்னு சொன்னான்னா அது எத்தனை மோசம். தேவம் சேவித்துமே வனிச்சிருமகே, ஆனா சர்வேஸ்வரன் பாருங்க, அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநில விழுமாள்வரை அந்த குலத்துக்கு அதிபதி ஆகிங்கிறார் தெரியாதவர். எத்தனை பிரபஞ்சங்கள் இருக்கோ எல்லா பிரபஞ்சத்துக்கும் ராஜாவா இருக்கு, மொத்த பிரபஞ்சத்தையும் வழி நடத்துறான், எல்லா பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிச்சு எல்லாத்தையும் ரட்சிச்சு எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடிய எம்பெருமானேங்க, யாரோ ஒருத்தர் சிருஷ்டிச்சு போட்ட வஸ்துவை எடுத்துட்டு அதை கொஞ்சம் ராஜபரிவாரணம் பண்றேன்னு பண்ணிட்டு நான் தான் ராஜான்னு சொல்றவரேங்க. அதனால இவன் எப்படி பகவத் தத்துவத்தை புரிஞ்சின்றான், எப்படி ராஜாவை ஜெயிக்க முடியுங்கிற, இன்னொருத்தர் போய் ஆசிரிக்க முடியாதே, அந்த தத்துவம் புரியாதவா தான் இன்னொருத்தர் வரலாம். நான் என்ன கேட்டா, தேவம் சேவிதுமே நிச்சயமே, பகவானை சேவிக்கிறதா வேற வழி கிடையாது, எங்களுக்கு வேற வழி பொருத்தம் இல்லை. யோசோ தயா அலுப்புரான ராஜா கேட்டா எல்லாம் கொடுப்பாரு, அவர் கொடுப்பாரான்னு கேட்டா ராஜா என்ன கொடுப்பாரோ தெரியாது. ஆனா தானா முஷ்டி முச்சே குச்சேர முனையே தத்தே ஸ்மவித்தேசதாம், ஒரு பிடி அவருக்கு ஒரு குச்சேரனு குபேரனாக்கி காமிச்சவர். அது எந்த ராஜா வந்தாலும் முடியும், இப்படிப்பட்ட ராஜா வந்தாலும் முடியும், ஒரு பிடி அவள் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக குச்சேரனை ஐஸ்வர்யா ஜோதி ஆக்கினவர். அப்போ அப்படிப்பட்ட பாவம் இருக்கிறவர்தான் சேவிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு தயாளு. தஸ்யைவமே சௌஹ்ருத மை ஜென்மம் மைத்ரி புனர் ஜென்மணி ஜென்மணி சாத்துன்னு வரும் பாகவதத்தில். அந்த குச்சேரே சொல்ற கிருஷ்ணனோடு தான் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிருஷ்ணனுக்கு சகாவாக பிறக்கணுங்கிற, நான் எப்படிப்பட்ட அனுகிரகம் வந்துட்டான். குச்சேலனுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தா அதை அனுபவிப்பார்களே தவிர இது என்னுடைய இதுன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு தெரியும், அதனால தான் குச்சேலனுக்கு கொடுக்குறாரு தாய். இல்லட்டா மகாபலிக்கு மொத்தத்தையும் அபகரிச்சிருந்தேன், ஒரு க்ஷண காலத்தில் சகல லோகாதிபதியாக இருந்த மகாபலியை ஒரே க்ஷணத்தில் ஓட்டாண்டியாக்கி ஒண்ணுமே இல்லாத இருந்த குசேலர ஒரே கணத்துல மகா ஐஸ்வர்ய அதிபதி ஆக்கினவன் கிருஷ்ணன். அதனால எல்லாம் முடியும். தானாமுஷ்டி உச்சே குச்சேல முனையே தத்தேஸ்த வித்தேசதா, குச்சேலர் என்ன பண்ணார், அவர் கொடுத்தாருங்கிறது கூடாது, குச்சேல முனையேங்கிற கிருஷ்ணனையே நினைச்சின்னு வந்தாராம். இப்ப கிருஷ்ணன் குசேலவே நினைச்சிட்டு இருக்க, முனையனை மரணம் பண்ற கண்ணன் எப்படி என்ன வரவேற்பான், கண்ணன் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பானா அப்படின்னா, அப்போ அதை வச்சு பார்த்து குசேலனை தனக்கு சமமாக ஆக்கினவர். கண்ணன் மாளிகைக்கே மறுபடி வந்தேனோ கண் கட்டு வித்தை இதுவோங்கிற போய் அழகாக ஒரு பாட்டு உண்டு தமிழ்ல, குசேல சந்திராத்துக்கு திருப்பி போய் பெரிய மாளிகை இருக்கு அது யாருன்னு தெரியல, அப்போ பாடுற பாட்டு கண்ணன் மாளிகைக்கே மறுபடி வந்தேனோ, மறுபடி கண்ணன் மாளிகைக்கே வந்துட்டேனா, இது என்ன வித்தை. அதனால அப்படிப்பட்ட பெருமாள் இருக்கும்போது இந்த ராஜாவை எதுக்கு சேவிக்கணும் அப்படிங்கிற. சரீர பதனாவதி பிரபு நிஷேவனா பாதநாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூத கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம் அப்படின்னு தனம் தனம் வரும் இந்த பாட்டு அர்த்தத்தில் வரும். தனம்னா பைசா, தனம் வேணும் தனம் வேணும் அப்படிங்கிறா, இல்லை தனமெல்லாம் இருக்கட்டும்
ஒரு தனம் சொல்றேன் அப்படிங்கிறார். என்ன தனம் அப்படின்னா தனஞ்சய விவர்தனம். தனஞ்சயன் அர்ஜுனன் இருக்கானே அவனை விவர்தனம் அவன் மேலுக்கு கொண்டு வந்தது. உதூட கோவர்தனம் கோவர்தனத்தை தாங்கினது. சுசாதனம் நல்ல சாதனமா உபாயமா இருக்கக்கூடியது. அபாதனம் கெடுதல் பண்ணாது. சமாராதனம் சுவாங்களுக்கெல்லாம் ஆராதனம் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்போ தனஞ்சய விவர்தனம் உதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம் இப்படி எத்தனை தனம் போட்டிருக்காரு. ஏதோ ஒரு தனம் இல்லையே கிருஷ்ணன் கிட்டதான் மொத்த தனமும் இருக்கு அப்படிங்கிற. அப்படி தனமா இருக்கக்கூடியவன் வைத்தமானிச்சியா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறத காமிக்கிறார். கடைசி அழகான ஒரு ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. ஆஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சிது ந மயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி செயலாகிறே வஸ்து பைதாமகம் தனம் அப்படின்னு சின்ன ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம். எதை பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிறாரே, ஒரு ஒருவேளை நிறைய சேர்த்து வச்சுட்டாரோ அப்படின்னு தோணும். நிறைய பைசா சேர்த்து வச்சவர் எட்டு ரூபாய் கோடி சேர்த்து பத்து ரூபாய் கொடுத்தா வேண்டாம் சொல்லுவார் அவர். இப்போ ஒருவேளை நிறைய சேர்த்து வச்சிருக்காரோ அப்படின்னா நம்ம யா கிஞ்சிதார் ஜிதம் ஒன்றும் சேர்த்து வைக்கல, பைசா மாத்திரம் இல்லை, ஒரு அரிசி கூட சேர்த்து வைக்கல, கிடையாது இவர்கிட்ட. ஆஸ்தி பித்தா சரி இவர்கிட்ட கிடையாது சரி, ஒருவேளை பித்ரார்ஜிதமான சொத்து இருக்குமோ, அப்பா சேர்த்து வச்ச வீடு வாசல் நிலபுலன்கள் இது அதெல்லாம் இருக்கும் இருக்கும், அதனால தான் கவலை இல்லாமல் இருக்கார் அப்படின்னா நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சிது. எங்கள் அப்பா அனந்த சூரிய இருக்கிற இல்லையோ அவருக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்க தெரியாது, பிள்ளைக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கலை, அவர் வித்தியைகள் தான் கொடுத்தாரே தவிர வேற எதுவுமே தெரியாது அவருக்கு. அதனால் எங்கள் அப்பாவும் எதுவும் எனக்கு எழுதி வைக்கலை, நானும் எதுவும் சம்பாதிக்கலை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ எந்த தைரியத்துக்கு எல்லாம் வேண்டாம் வேண்டாங்கிறார். வேண்டாம்னு சொன்னால் எதுவும் இருக்குதுன்னு அர்த்தம், இருக்கிறவள் தானே வேண்டாம்னு வா. இப்போ எந்த தைரியத்தில் கேட்டால் வேற ஒரு தனம் இருக்கு, அது எங்கள் தாத்தா இருந்துருக்கார். பைத்தாமகம் தனம் பிதாமகருடைய தனம் இருக்கு. எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் அது அஸ்திகிரியில் இருக்கு, அஸ்திகிரியில மலை மேலே இருக்கு அப்படிங்கிற வரதராஜ பெருமாள் தனம் அப்படிங்கிற இந்த தனம் இருக்கச்ச வேற எதுவுமே வேண்டாம். அதான் அதை பிடிச்சிருந்தது பெரும் செல்வம். இது நான் சம்பாதிச்சது இல்லை, எங்கள் அப்பா சம்பாதிச்சது இல்லை, பிதாமகன் சம்பாதிச்சு. பிதாமகன் அப்படின்னா ரெண்டு அர்த்தத்தில் சொல்கிறது இல்லை, ஒன்று பிதாமகன்னா பிரம்மான் அர்த்தம், பிரம்மாதானே யாகம் பண்ணி யாகத்தில் அஸ்திகிரி பெருமாள் ஆவிர் பாவம் பண்ணபடியால் அது பைத்தாமகம் தனம். பிரம்மா சேர்த்து வச்ச பிரம்மா சம்பாதிச்சு வச்ச தனம் அது, அது எனக்கு இருக்கு அது போரும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டானா பிதாமகன்னா தாத்தான்னு அர்த்தம். அதாவது எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து அப்படின்னா அதில் இவருக்கு மாத்திரம் பங்கு, அது இவருக்கு பங்கு உண்டா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னு கேட்டானா அப்பாவாக சம்பாதிச்சு அப்பா இவருக்கு எழுதி வச்சா தான் இவருக்கு வரும், இல்லை வேற யாராவது எழுதிச்சா எங்கேயாவது போயிடும். அப்பா சம்பாதிச்சா விட்டா இவருக்கு வந்துடாது, ஆனால் பரம்பரை சொத்துனா இவருக்கு வரும். அப்படிதான் சட்டமும் இருக்குது, இன்றைக்கும் அப்படிதான் சட்டம் இருக்குது. முன்னாடியும் ஸ்மிருதிகளையும் மனுஷன் யாஜ்யவல்க்கிய ஸ்மிருதியில் அது ஸ்பஷ்டமாகவே எழுதியிருக்கார். ஒருத்தன் சம்பாதிச்சான்னா அவன் இஷ்ட விநியோகம் பண்ணலாம் அதை, ஆனால் பரம்பரை சொத்துங்கிறது பிள்ளைக்கு தானாக வந்துடும். அந்த மாதிரி இந்த சொத்து வந்து நான் சம்பாதிச்சது இல்லைங்கிறது வாஸ்தவம், ஆனால் இது எங்கள் அப்பா சம்பாதிச்சது இல்லை, எங்கள் பரம்பரை சொத்து இது எனக்கு வந்திருக்குங்கிற. இது இந்த ஹஸ்திகிரியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமான் அப்படிங்கிற ஒரு சொத்து எனக்கு வந்திருக்கு. இப்போ நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சிது நம்ம ஐயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி அப்படிங்கிறது இருக்கு, எனக்கு இருக்கு. மே ஹஸ்தி செயலாகிறே வஸ்து பைதாமகம் தன், அங்கே ஒரு வஸ்து இருக்கு, அங்கே ஒரு பெரிய புதையல் இருக்கு, அங்கே ஒரு கல்பக விருட்சம் இருக்கு, அது போரும் எனக்கு அப்படிங்கிறார். அந்த பைதாமக தனம் பல அர்த்தம் உண்டு, பைதாமகம் தனம்ங்கிறது அநேக அர்த்தம். சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார சுவாமி பெயர் இருக்கார், அவர் வைராக்கிய பஞ்சகத்துக்கு வியாக்கியானம் சாதிக்கச்ச அநேக அர்த்தம் சாதிச்சிருக்கேன். இதுக்கு பைத்தாமகம் தனம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய தாற்பயம் இந்த ஸ்லோகத்துக்கே சாதிச்சிருக்கேன், எல்லாம் அவசியம் பார்க்கணும். இப்படி இந்த வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சு ஸ்லோகமானபடினால வைராக்கிய பஞ்சகம் அப்படின்னு பெயர். இதுவும் எம்பெருமான பத்தினது தான், ஏன்னா ஒரு பக்கம் வைராக்கியம் இருந்தால்தான் இன்னொரு பக்கம் பகவான் கிட்ட பிரீத்தி அதிகமாகும். பகவான் கிட்ட பிரீத்தி அதிகமாக இருந்தால் தான் வைராக்கியம் வரும். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றும் சம்பந்தப்பட்டது.
வைராக்கியங்கிறது ஏதோ இது பிடிக்கல அப்படின்னும் இல்ல சீச்சி எனக்கு கிடைக்கல அப்படின்னும் அதனால அது வைராக்கியம் இல்லை. ஒரு வஸ்து பிடிக்கல அப்படின்னா அதுல வைராக்கியம் வரும். இல்லை ஒரு வஸ்து நமக்கு கிடைக்காது அப்படின்றது அதுல வைராக்கியம் வரும். இது அப்படி வர வைராக்கியம் இல்லை. அவருக்கு கிடைச்சிருந்தும் அவருக்கு அது தேவையாயிருந்தும் அது வேண்டாம் அப்படின்னு வர வைராக்கியம். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா பகவத் சம்பந்தம் தான் வரும். இதுதான் பகவான் இருக்காரு இது எதுக்கு அப்படின்னா அது வருவான். அப்படிப்பட்ட வைராக்கியம் தான் விசேஷம். அப்படிப்பட்ட வைராக்கியம் பக்தியோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் ஒரு கொல்லியம் அதுதான் ரொம்ப விசேஷம். இல்லாத வைராக்கியம்ங்கிறது அது ஸ்திரமா இருக்காது, அது அது சோபிக்காது அது. ஆனா இது ரெண்டையும் சேர்த்து அதனால இதுவே பகவத் ஸ்தோத்திரமாவே இருக்கு. இது நித்திய அனுசந்தானத்துக்கு தேவையா இருக்கு. மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்த்தோல் கைவிட்டுங்கிற அதுவா எதிர்வான் கிட்ட மனசு ஈடுபட்டுட்டே இருக்கு. இப்போ மற்ற இடத்துல வைராக்கியம் இருக்கு. எந்த அளவு பெருமான் கிட்ட 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 போறோமோ அந்த அளவுக்கு இன்னொரு விஷயத்துலேருந்து வெளியே வெளியே வந்துருக்கும். நாம எந்த அளவு அங்கேருந்து விலகிறோமோ அப்போ பெருமாள் கிட்ட 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 வந்துருக்கும். இது ரெண்டும் ஒன்று கொண்டு சம்பந்தப்பட்டது. இது அது ரெண்டையும் பிடிச்சிட்டு இருக்கிறது நடக்காது, கஷ்டம். அது கொஞ்ச நாள் பெருமாள் கொஞ்ச நாள் எங்க அப்படின்னு இருந்தோம்னா அது நம்ம எல்லாமே ஏமாத்திக்கிற மாதிரி தான் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா இந்திரவாங்க கிட்ட ஈடுபடுறோங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா அங்க கொஞ்சம் கொஞ்சமா வைராக்கியம் வரணும். அதனால இதுவே ஸ்தோத்திரத்தை வச்சிருக்கான். வைராக்கிய பஞ்சகத்தையே நித்திய அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஸ்தோத்திரத்தை வச்சிருக்கான். இது இதனால வைராக்கியம் வரும், பகவத் கிட்ட புத்தி வரும் அப்படிங்கிற அப்படின்னா அது. அதனால வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒரு மகானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகவும் அவருக்கு நல்ல பதிலை கொடுக்கறதுக்காகவும் வைராக்கிய வஞ்சகம் அருளை செய்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இப்படியாக ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் நாம பார்த்துன்னு வந்திருக்கோம். தொடர்ந்து அடுத்து சில முக்கியமான கிரந்தங்கள்லாம் வரணும், சாஸ்திர கிரந்தங்கள்லாம் இனிமே வரப்போகுது. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.